ஆன்மீக தகவல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அனுமன் ஜெயந்தி. அதாவது பொதுவாகவே ஒரு பிள்ளை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், திடகாத்திரமா இருக்கணும், தீர்க்க ஆயுள் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு பல்வேறு விதமான வழிபாடுகளை நமக்கு சாஸ்திரம் சொல்லி இருந்தாலும், அதாவது அனுமன் வழிபாடு அப்படிங்கிறது ஆயுள் நிவர்த்தியும் திரேக வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவான ஒரு உதவியையும் கொடுக்கக்கூடிய, திரேகத்தில் வலிமையை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருந்துகிட்டு இருக்குது. அனுமன் ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய இன்றைய நாளில் முடிந்தளவுக்கு உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் சன்னதிக்கு சென்று உங்களுடைய வயதுக்கு தகுந்த விளக்கு ஏற்றி முடிந்தளவுக்கு அனுமன் சுவாமிக்கு துளசி தலையோ அல்லது வேறு அதாவது வெண்ணெய் வாங்கி சாத்தக்கூடிய பக்குவத்தையோ ஏற்படுத்திக்கிறது நல்லது. பொதுவாகவே அனுமன் சன்னதியில் வளம் வரும் பொழுது 11 முறை அனுமன் வழிபாடு வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் வலப்பக்கமாக 11 முறை வளம் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது உத்தமம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக இருந்தால் கூட, இந்த விகாரி வருட அனுமன் ஜெயந்தியில் வந்து இந்த மார்கழி மாத அனுமன் ஜெயந்திக்கு வந்து 11 முறை வளம் வருதல் அப்படிங்கிறத விட உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு 21 வயது அல்லது 27 வயது அல்லது 41 வயது அப்படின்னு வைங்களேன், அந்த 41 முறை வளம் வந்து வழிபாடு வச்சுக்கிறது உன்னதமான உடல் ஆரோக்கியத்தை நிச்சயமாகவே கொடுக்கும். கடந்த காலங்களில் உடல் ரீதியான தொந்தரவு மருத்துவ தொந்தரவுகளுக்கு எவ்வளவு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் பெரிய பெரிய மருத்துவரை சந்தித்தும் கிடைக்காத ஒரு நற்பலன் இந்த அனுமன் ஜெயந்தியில நிச்சயமாகவே கிடைக்குதுங்க. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அனுமன் சுவாமியை நினைத்து வழிபாடு வச்சுக்கிறது, அனுமன் சாமியை நினைத்து அல்லது அனுமன் சன்னதிக்கு சென்று இந்த மாதிரி அதாவது அனுமனுக்கு வெண்ணெய் சாத்தியோ அல்லது துளசி இலை மாலை கொடுத்தோ அல்லது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வழிபாடாக வச்சுக்கிட்டோ அல்லது அனுமன் சன்னதியில் நடக்கக்கூடிய வேள்வி யாகம் சம்பந்தப்பட்ட நிலைகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டாலோ ஏதாவது ஒரு வகையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியுது. குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிறத விட மார்கழி மாதத்தில் பிறந்த அத்துணை பேர்களுக்குமே மகா உன்னதம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் அனுமன் ஜெயந்தி அமையுதுங்க. அதனால மார்கழி மாதம் மட்டுமல்ல, நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருந்தாலும், எந்த தேதியில் பிறந்திருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், எந்த ராசியில் பிறந்திருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், ஏன் யமகண்டத்திலேயே பிறந்திருந்தாலும், வாழ்க்கையில் வரக்கூடிய கண்டங்களில் இருந்து தவிர்த்து மிகப்பெரிய மகத்துவத்தை புரிகின்ற ஒரு மரியாதையான வாழ்வை தருகின்ற மகத்துவம் அனுமன் சுவாமிக்கு நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்குது. அதனால எல்லாம் வல்ல அந்த ஆஞ்சநேயரை இன்றைய நாளில் கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்தோ அல்லது வீட்டில் இருந்தோ அல்லது அனுமன் சன்னதிக்கு சென்றோ வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வளம் காணுகிறீர்கள் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய நலம் காணுகிறீர்கள் அப்படிங்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக வளமும் நலமும் ஜெயமும் காண்கின்ற பாக்கியத்தை நிச்சயமாகவே அடைய முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒருமுறை கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.